ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து இண்டோலியம் தோசை தவா ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி வந்து பழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து புதுசாக நம்ம தோசைக்கல் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நம்ம வீட்டில் நல்லபடியாக சுட்டுட்ருப்போம். சில நேரங்களில் அதில் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிட்டாலோ இல்லை சப்பாத்தி போட்டாலோ இல்லை வந்து பிரியாணிக்கு நம்ம வந்து தம் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு தோசை சுட வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி வந்து ஈஸியாக 5 நிமிஷத்தில் தோசைக்கல் பழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தோசை வந்து சீக்கிரமாக எடுக்க வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதையே ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே வந்து நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு தோசைக்கல் ஃபுல்லுமே எங்கும் படுற மாதிரி தோசை திருப்பி வச்சு நல்லா அதை வந்து கல்லில் எல்லா இடத்துலையுமே பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாம். உப்பு வந்து நல்லா வறுபட்டு நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த உப்பை போட்டு தோசைக்கல்லில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேவைப்பட்ட இடையில நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு உப்பு நல்ல ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்து உப்பை தனியாக எடுத்துட்டு ஒரு பேப்பர் இல்லைனா ஒரு துணி போட்டு தோசைக்கல்லை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்பவும் நம்ம இதே மாதிரி 1 டைம் செய்யலாம். நீங்கள் உப்பு போட்டு இந்த மாதிரி 1 தடவை செஞ்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். நல்லா வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா இன்னொரு டைம் இதே ப்ராசஸ்ஸை நீங்கள் திரும்பவும் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தோசை சுட்டுட்ருந்த கல் தான், ஸோ இடையில் எடுக்க முடியல அப்படின்றதுனால நான் 1 தடவை மட்டும் உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் புது தோசைக்கல்லாக இருந்துச்சுன்னா 2 தடவை உப்பு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து தோசை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் இது வந்து வேகட்டும். இது ஃபஸ்ட்டு தோசைங்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக தான் ஊற்றிருக்கேன். எப்போதுமே தோசை சுடும்போது கல் ஃபுல்லுமே சுடணும். அப்போ தான் கல் வீணாகாமல் நல்லா எடுக்கிறதுக்கு வரும் நமக்கு. இல்லைன்னா மற்ற இடங்கள்லாம் எண்ணெய் அதிகமாகி அந்த பிசுக்கு மாதிரி ஆகிடும். அது பார்க்குறதுக்கும் கல் நல்லா இருக்காது. இப்போ தோசை வெந்துடுச்சு, நம்ம வந்து எடுக்கலாம். சே, நல்லா ஓரளவு எடுக்க வருது. ஸோ நம்ம திரும்ப திரும்ப தோசை ஊற்றும்போது நல்லாவே உரித்து எடுத்துகிட்டு எடுக்கிறதுக்கு வரும். அதே மாதிரி தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணால் தோசை வந்து நல்லா எடுக்க வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.